அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனைவரையும் வருக வருக என்று வருகிறேன். இன்று நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு சும்மா இரு, இது எப்போது சாத்தியம் அப்படிங்கிறது தான். இந்த ஆன்மீகத்துல வந்து சும்மா இரு என்ற ஒரு வாசகம் உண்டு. இது வேற ஒண்ணும் இல்லை, அகத்துல சும்மா இருக்கிறது எப்படி, அது சாத்தியமா, அது எப்போது சாத்தியம் அப்படிங்கறது தான் நம்ம இன்னைக்கு பாக்குறோம். உங்களுடைய ஆங்கிள் இது சாத்தியமா, சாத்தியம் என்றால் எப்போது சாத்தியம் அப்படிங்கறத நீங்க உங்க ஆங்கிள் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். இதுக்கு பதில் கொடுக்க விரும்புறவங்க உங்களுடைய ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. சும்மா இருத்தல் எப்போது சாத்தியம், இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சவங்க நீங்க தாராளமா சொல்லலாம், ஆன்சர் இஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. பதில் தெரிஞ்சவங்க அகத்தில் சும்மா இருப்பது எப்போது சாத்தியம் அப்படிங்கறத இன்றைய கேள்வி. பாஸ்கர் அரக்கோணம் அவங்க வந்திருக்காங்க, அவங்கள நான் அன்மியூட் பண்றேன். ஐயா வாங்க, நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்கய்யா. ஹலோ, இப்ப கேக்குதுங்க? அறிவு தன் இயலாமைய எப்ப ஒத்துக்குதோ அப்பதான் நம்ம சும்மா இருக்க முடியும் ஐயா. அறிவு அதனுடைய இயலாமைன்றது எதுன்னாக்கா, நம்ம உணர்வு விஷயத்துல நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு அந்த அறிவு உணரணுங்க ஐயா. அப்படி உணரும் போதுதான் அறிவு தன் முயற்சியெல்லாம் விட்டுட்டு சும்மா இருக்குங்க ஐயா. அது வரைக்கும் முயற்சியை எடுத்துக்கிட்டே இருக்கோம். அந்த இயலாமையை அது உணரணுங்க ஐயா. அது அது உணரும் போது தான் சும்மா இருக்க முடியும். ஓகேங்க, ஓகேங்க, ரொம்ப நன்றி. சும்மா இருக்கிறது அகத்துக்கு மட்டும்தான், புறத்துக்கு இல்ல. அறிவு புறத்துல மாமல ஆசிஷுலா முயற்சிகளோட இருக்கணும். அகத்துல அது த உணர்வுல சீர்படுத்துறதுக்கு நிர்வாகம் பண்றதுக்கு மனதா தன்னுடைய இயலாமை முடியாதுன்னு ஒத்துக்கும் போது அது தன் முயற்சி எல்லாம் விட்டுட்டு எங்கிருந்து பேசுறீங்க? திருநெல்வேலி. மனசுல தோன்றக்கூடிய எண்ணங்கள் உணர்ச்சி எல்லாமே ஒரு நீர்க்குமுளை மாதிரி, நீர்க்குமுளை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலுமே அங்க நம்ம சும்மா இருந்துடலாம். நீர்க்குமுளை வேடிக்கை பார்க்க மாதிரி பார்த்துட்டு இருந்தா போதும்.
அது தோண்டி உடனே மறைஞ்சிட போகுது. நீர்க்குமிழ் எப்படி தோண்டி மறையுதோ அதே மாதிரி தோண்டி மறைஞ்சிட போகுது. அந்த மாதிரி நம்ம நினைச்சிட்டாலே நம்ம சும்மா இருந்து வேடிக்கை பார்த்துருக்கோம். இதற்கு பதில் சொல்ல விரும்புறவங்க ஆன்சரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் மதியலன் ஐயா வந்திருக்காங்க, ஐயா வாங்க, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், வாங்க நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வாங்க. வணக்கம் ஜீவனி சார், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க, நல்லா இருக்கேன். ஓகேங்க. அது சும்மா இருப்பது எப்ப சாத்தியம்னா, நம்ம தூங்கும் போது சாத்தியம். நம்ம தூங்குறோங்கும் போது இந்த மனம் வந்து அகம் வந்து ஃபுல்லா சைலண்ட் ஆயிடுது, சும்மா இருக்கிறோம். ஆனா விழிப்பு நிலையில எப்படி சும்மா இருக்கிறோம் அப்படின்னா, அப்ப வந்து ஒரு ஒரு பாஸ்கர் ஐயா சொன்ன நேரே, இந்த அறிவு வந்து புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, தன்னுடைய தான் வந்து அப்ப வந்து தூங்குல, மயக்க நிலையில இருக்கிறோம். நம்ம விழிப்பு நிலையில இருந்தா கூட உண்மையான விழிப்பு நிலையில இல்ல, வந்து நம்ம வந்து ஒரு மயக்க நிலையில இருக்கிறோம். அதாவது நம்ம தாட்டு திங்கிங் இந்த புரிதல் வந்து இந்த நிலையில இருக்கும்போது அறிவு வந்து மனதோட மயக்க நிலையில இல்லாம இருக்கிறோங்கிற ஒரு புரிதல், அந்த உணர்வு வந்ததுன்னா சும்மா இருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப சும்மா இல்லாத நிலைதான் சும்மா இருக்கிறது. இப்ப நம்ம எப்போதும் நனவு நிலையில ஏதாவது செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். அகத்துல சும்மா இருக்கிறது எப்படிங்கறது தானே, நம்ம புறத்துல வந்து நம்ம ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்க போறோம். மனதளவில் சும்மா இருத்தல் அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி. அதாவது அது அகத்துல வந்து நம்ம மயக்கத்துல இருக்கிறோங்கிற புரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்ம சும்மா இருக்கலாம். ஓகே ஓகே, நல்லதுங்க. ஓகே, நன்றிங்க. ஓகே, சதாசிவம் ஐயா வந்திருக்காங்க. ஐயா உங்களை நான் அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. சதாசிவம் ஐயா, நீங்க அட்மிட் பண்ணிக்கீங்க. இது நாங்க புறத்தில எங்களை ஃபோக்கஸ் வந்து புறத்தில இருந்தா இருக்கிறதுதான் எங்களால இயலுமன்றதை உணர்ந்தா சரி, மற்றது அகத்தை பற்றி நாங்க யோசிக்காமலே விட்டுடல. அதுதான் அகத்துல சும்மா இருத்தல் சாத்தியம். நன்றி. வணக்கம், வாங்க. இது சும்மா இருக்கிறது எப்பன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு எண்ணம் வரும்போது அங்க ஏற்கிறோம், நம்ம அக்செப்ட் பண்றோம். அக்செப்ட் பண்ணும் போது ஒரு அன்லாக் ஏற்படுது, அந்த அன்லாக் தான் சும்மா இருக்கு. ஓகே ஓகே, தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து ஜூம் மீட்டிங் வாங்க. ஓகேங்க. நீ யாராவது பதில் கொடுக்க விரும்புறீங்களா? பதில் சொல்ல விரும்புறவங்க ஆன்சரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. சரி, நாம அந்த பதிலுக்குள்ள போவோம். சும்மா இரு, இது எப்போது சாத்தியம் அப்படிங்கறத இன்னைக்கு தலைப்பா வச்சிருக்கோம். சாதாரணமா பாத்தீங்கன்னா, சாதாரண மனிதர்கள் வந்து இன்பத்தோட முரண்படுறதே கிடையாது. ஒரு இன்பமான உணர்வோ இன்பமான எண்ணமோ ஏற்படும் போது அதோட முரண்படுறது கிடையாது. இதே துன்ப உணர்வு வரும்போது அதை ஏற்றுக்கொள்வதும் இல்லை, அதோட முரண்படுறாங்க, இது இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அவர் என்ன பண்றாங்க அப்படின்னா, மோசமான எண்ணங்கள் உணர்வுகள் வரும்போது அவற்றை அப்புறப்படுத்துறதுக்கான முயற்சி பண்றாங்க. நல்ல உணர்வு அப்படின்னு வரும்போது இதை தக்க வச்சுக்கணும்னு முயற்சி பண்றாங்க.
ஆனா இந்த முயற்சி தான் நம்முடைய போராட்டத்துக்கே மூல காரணமா இருக்கு, அக போராட்டத்திற்கு மூல காரணமா இருக்கு. அப்பதான் இந்த அகத்தில் சும்மா இருத்தல் அப்படின்னா என்ன, நம்ம போராடாம சும்மா இருக்கணும் அப்படின்னு ஆன்மீகத்தில் சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகத்தில் சும்மா இருத்தல் என்பது முயற்சி செய்யும் வரை சாத்தியமே இல்லை. முயற்சி பண்ணி நம்மளால சும்மா இருக்க முடியாது. ஒரு செயலுக்கு முயற்சி பண்ணுவோம், ஆனா சும்மா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம்னா அது செயலா மாறிடும். இது நாம முயற்சி செய்து சும்மா இருப்பதல்ல, நம்முடைய அக இயலாமையை கையேறு நிலையை புரிந்து கொள்வதால் ஏற்படும் விளைவு தான் சும்மா இருத்தல். நமக்கு அங்க ஒரு வேலையும் இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனுடைய விளைவு தான் நம்ம சும்மா இருக்கிறதுங்கிறது, அதுதான் சும்மா இருத்தல். அதாவது 100% நமக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான், இந்த புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும் அதனுடைய விளைவால் ஏற்படுறது தான் சும்மா இருப்பது. நமக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம நினைக்கிற வரைக்கும் நம்முடைய முயற்சி தொடர்ந்துட்டு தான் இருக்கும். சும்மா இருந்தா நம்முடைய எண்ணங்கள் போயிடும் அப்படின்னு அந்த விளைவை எதிர்பார்த்து இருந்தா கூட சும்மா இருக்க முடியாது நம்மளால, அது சும்மா இருத்தல் கிடையாது. நமக்கு அங்க வேலையே இல்லை அப்படிங்கிற முடிவோட நாம வந்து எந்த ஒரு முயற்சி நம்ம எடுத்த முயற்சியை கைவிடுறது தான் சும்மா இருத்தல், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்படி புரிந்து கொண்டு முயற்சியை கைவிடுவதால் நமக்கு வேண்டாத எண்ணங்களும் உணர்வுகளும் நீடிக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதுவும் நீடிக்காது. அவை எப்படி தாமாக தோன்றியதோ அப்படி தாமாகவே மறைந்துவிடும். ஏன்னா இது வந்து நம்ம அது நம்ம கொண்டு வரல, அதுவாதான் வந்துச்சு. நாம் அதோட போராடுறதுனால மட்டும்தான் நீடிக்குதே தவிர, நம்ம அங்க பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறதுனால நம்முடைய முயற்சியை கைவிடுறதுனால ஆட்டோமேட்டிக்கா எப்படி தோன்றுச்சோ அப்படியே அது மறைஞ்சு, இப்படி மறைகிறது தான் விடுதலைன்னு நான் சொல்றேன். மனதை சீரமைக்க எந்த பயிற்சியும் உதவாது, நமக்கு அதனை சீரமைக்கும் பொறுப்பு எதுவும் இல்லை என்பதை கண்டுபிடிப்பது தான் ஞானமே. ஞானம் அப்படிங்கிறதே நம்முடைய கையின் நிலையை புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். இந்த கண்டுபிடிப்பின் விளைவால் ஏற்படுவதுதான் விடுதலை. இந்த விடுதலையை தான் நம் சுகம் அப்படின்னு சொல்றோம். விடுதலையே மன ஆரோக்கியம். இந்த நம்முடைய வாழ்க்கையில துன்பங்களையும் துயரங்களையும் எளிதில் கடக்க இந்த விடுதலைத்தான் காரணமா இருக்கு. விடுதலை இயக்கத்துல எந்த உணர்வுமே நீடிக்காது, தேங்காது, எல்லாமே பிரவாகமா இயங்கக்கூடிய நிலையை தான் விடுதலைன்னு நான் சொல்றோம். அது வந்து நம்ம மனதினுடைய நேச்சுரான நிலை தான், இயற்கையான நிலையே அப்படிதான் இருக்கு. நம்ம அறிவு வளர்ச்சியால புறக்காரியங்கள்ல சக்சஸ் பண்ணும்போது அதே அறிவு அகத்தில் இருக்கக்கூடிய துன்பத்தையும் நீக்கணும்னு முயற்சிக்கும் போதுதான் இங்க பிரச்சனை ஆயிடுது. அறிவுக்கு வேலை புறம்தான், அறிவுக்கு அகத்துல வேலை இல்லைன்னு அறிவு கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடித்த சனத்தோட அறிவு தன்னுடைய முயற்சியை கைவிடும். அறிவு சும்மா இருக்கிறது தான் இந்த விடுதலையே. அறிவு அகத்துல சும்மா இருக்கு, சும்மா இருக்கும்போது நமக்கு அங்க வேலை இல்லைன்னு இருக்கும்போது அந்த இயற்கையான இயக்கம் தாமா இயங்க ஆரம்பிச்சு. எல்லா ஞானிகளும் அடைந்த நிலை தான் இதுதான். இது அடைந்ததுனாலதான் அவன் ஞானிகளே நம்ம சொல்றோம். அவங்களுடைய கையிற நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த முயற்சியை கைவிட்ட நிலை தான் இது. அப்படிப்பட்டவங்க தான் ஞானி அப்படின்னு நம்ம சொல்றோம். அகத்தளவில் நமக்கு வந்து வேலை இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். இதை வந்து ஒரு கருத்தா இல்லாம நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம அந்த உண்மையை நம்ம கண்டுபிடிச்சாதான் நம்முடைய முயற்சி நம்ம கைவிடுவோம். நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, நீங்களே ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. நமக்கு வரக்கூடிய எண்ணங்களும் உணர்வுகளும் நாம கொண்டு வந்தோமா, நாம் ஒரு சூழ்நிலையினால தாமா வருது அது, அப்ப நம்ம பொறுப்பே எடுக்க தேவை. நம்ம செயலுக்கு தான் பொறுப்பெடுக்கணுமே தவிர நமக்கு தோன்றக்கூடிய எண்ணங்களுக்கோ உணர்வுகளுக்கோ நான் பொறுப்பல்ல. அது இயந்திர ரீதியான இயக்கமா நடைபெற்று கொண்டு நமக்கு அங்க வேலை இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். இதுக்குதான் விசாரம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றது. ஆன்மீகத்தினுடைய இறுதி கதவு விசாரம். விசாரத்தால் அன்றி இறுதி கதவு திறக்காது அப்படின்னு வேதங்கள் சொல்லுது. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விசாரத்தின் மூலமாக
நாம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து அகத்துல நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அகத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகளும் எண்ணங்களும் அறிவுக்கு அப்பாற்பட்டது, அது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் மிக முக்கியமான புரிதல். இந்த ஒரு புரிதல் தான் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே நம்ம வந்து வேற ஒரு பரிமாணத்துல மாத்துது. எந்த துன்பமும் நீடிக்காது, இன்ப உணர்வு கூட அங்க தங்காது. எல்லாமே வந்து போகக்கூடியதா தான் இருக்குமே தவிர தேங்கக்கூடியதா இருக்கவே இருக்காது. இந்த நிலைதான், இந்த நிலையின் காரணமாக இயங்கக்கூடிய விடுதலை தான் நம்ம அடைய வேண்டிய உயர்ந்த நிலை. மனித குலத்தினுடைய மிகப்பெரிய பொக்கிசம் அப்படிங்கிறது இந்த முக்தி தான். இதுதான் நம்ம அடைய வேண்டிய இறுதி நிலையே தான். இதுக்கப்புறம் தான் வாழ்க்கையே தொடங்குது அப்படிங்கிறாங்க. அப்ப என்னன்னா, நம்ம வந்து நம்முடைய மனதை சீரமைக்கும் பொறுப்பு எதுவும் எடுக்காம, நமக்கு அங்க எந்த ஒரு வாய்ப்பும் இல்லைன்னுங்கிறத புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும், சும்மா இருத்தல் என்பது தாமாக நிகழும் அங்க. அவ்வளவுதான், அந்த தாமாக நிகழ்றது தான் அது வந்து நாம கொண்டு வர முடியாது. நாம் புரிஞ்சுக்கிறதோட நம்ம வேலை முடிஞ்சிச்சு. புரிஞ்சுக்கிறதுனாலதான் நம்முடைய முயற்சியை கைவிடுறோம். ஒட்டுமொத்த இயக்கத்துக்கு தடையா இருந்த நாம அந்த இயக்க அந்த முயற்சியை கைவிடுவதன் காரணமாக விடுதலை இயக்கத்துக்கு தடை இல்லாம இயங்க ஆரம்பிக்குது. அப்பதான் நம்ம வந்து புறத்தையே கவனிக்க முழுமையா கவனிக்கிறதுங்கிறது புறத்துல கவனிக்கிறது இப்ப இதுக்கப்புறம் தான் நடக்குது. இந்த நிலை என்பது மிக மிக ஒரு எளிய புரிதலாக மாறுறது காரணம் ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் தான். ஐயாவுடைய வருகைக்கு அப்புறம் தான் இந்த ஒரு கையிற நிலையை நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணியே புரிஞ்சுக்கலாம், ஒரு எளிய புரிதலாவே கொண்டு வரலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த முடிவு தான், இந்த புரிதல் தான் நம்முடைய தடையெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு புரிதலா இருக்கு. இதுக்கு வரலும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேரு, ஆயிரக்கணக்கான பேரு பல போராட்டங்கள் பயிற்சிகள் பண்ணி கடைசீட்டில் வந்து தோல்வின்னு அடைஞ்சு அவங்க கையிறலைக்கு வராங்க. இப்ப என்னன்னா, இந்த புரிதல் மூலமாக இந்த அகசரணாகதியை ஐயா ஈஸியா கொடுக்குறாங்க. இந்த நிலை எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்கிறதா நம்முடைய நோக்கம். இந்த இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க தாராளமா கேளுங்க. உங்களுடைய சந்தேகத்தை நீங்க தாராளமா கேளுங்க. நம்ம கேள்வி பதில நம்ம பார்க்கலாம். கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. உங்களை அன்மியூட் பண்றேன். உங்களுடைய சந்தேகங்களை நீங்க தாராளமா கேட்கலாம். தன்ராஜ் அவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. உங்களை நான் அன்மியூட் பண்ணியிருக்கேன், நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஏற்கிறது உணர்வுகளை வந்து ஏற்கிறதும் எதுக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா தானாக நிகழ்றது. அது என்னங்க, நமக்கு வரக்கூடிய எண்ணங்களோ உணர்வுகளோ நாம கொண்டு வரல, ஒரு சூழ்நிலையில தாமதாங்க வெளிப்படுது. தானா வெளிப்படுது, ஆனா சில நேரத்துல அதை நம்ம கையில எடுத்துடுறோம், சில நேரத்துல அதுவா வந்து போயிருது. சரி, இப்ப வந்து ஏற்கும் போது தானே நமக்கு அந்த ஒரு ஃப்ரீடம் உருவாகுது. அது ஏன் ஏர்த்தல் அப்படிங்கறத வந்து புற வேலைக்கு தேவைன்னா நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் புற வேலைக்கு தேவையில்லைன்னா நீங்க ஏற்கனுங்கிற அவசியம் இல்லை. அது எப்படிதான் இருந்து போல கண்டுக்காம விட்டா மட்டும் போதும். அதை நம்ம நிர்வாகம் பண்ணாம இருக்கணும், அதான் முக்கியம். நமக்கு அங்க வந்து அதை சீரமைக்கிறதுக்கான வேலை இல்லை, அதை நம்ம புரிஞ்சுட்டா போதும். நீங்க வந்து ஏற்கனவே அப்படிங்கறது கூட கிடையாது. சரி, புரியுதுங்களாங்க. அது தேவைன்னா அதை அடாப்ட் பண்ணி ஒரு வேலையை செய்யலாம். ஒரு சூழ்நிலையில ஒரு கோபம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்ண அங்க கோபப்பட்டுதான் ஆகணும் அப்படின்னா நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அது தேவையற்றதா இருந்தா நீ அது முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. கோபங்கிறது இயல்பா வரதா அப்படிங்கறத எடுத்துட்டா மட்டும் போதும், அதை நம்ம நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா ஐயா? புரியுது. உங்களை மீட் பண்றேன். அடுத்து பாஸ்கர் அரக்கோணம்
வந்திருக்காங்க. ஐயா உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. என்பது வாய்மூடி இருப்பது. பல பேர் என்னன்னா மௌனத்துல வந்து உள்ளத நிறைய பேசிட்டு இருப்பாங்க, வெளியதான் சைலண்டா இருப்பாங்க, பேசாம உதடு பேசாமல் இருந்தா மௌனம் நினைக்கிறாங்க. மனம் மௌனமா இருக்கிறதுங்கன்னா என்ன, தாட் என்ன வரலாம், நம்ம திங்கிங்க மாத்தாம இருக்கிறது தான் சும்மா இருக்கு. அது நம்ம அந்த அறிவு சும்மா இருக்கிறது தான் நம்ம சும்மா இருக்கிறதுன்னு சொல்றமே தவிர மனம் என்ன வேணா பேசுவோம். நீங்க கொண்டு வரல, புரியுதுங்க, வருது என்ன வேணாலும் வரட்டும், என்ன வேணா உணர்வு வரலாம், என்ன வேணா தாட்டு வரலாம், அதை நம்ம நிர்வாகம் பண்ணாம சும்மா இருக்கிறது தான் சும்மா இருக்கல தவிர நாம அது வரவே கூடாதுன்னு சொல்றதல்ல, என்ன வேணா வரலாம். சதாசிவம் ஐயா வந்திருக்காங்க. ஐயா உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. நாங்கள் அகத்தையும் புறத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுகிறோம். ஒன்றுதான் இருக்க, ஒன்றுதான் இருக்க எண்ணங்கள் வந்து கொண்டு இருக்கின்றது. எங்கட வேலை வந்து புறத்துல மாத்திரம் இருக்கின்றது. அகத்தை பற்றி எங்களுக்கு அது எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்குது. அப்ப ஒன்று எங்களுக்கு புறத்துல சிந்தித்தெல்லாம் எங்களால முடியும், அகத்தை பற்றி சிந்திக்கிறதும் எங்களாலே இயலாது. இப்ப நாங்கள் விடுதலை இருக்குது அது இருக்குன்னு நாங்க அகத்து அகத்துல ஏதோ ஒரு ப்ரொஜெக்ஷனை போட்டுடுறோம், அது ஒரு ஒரு ஆர்வத்தை உண்டாக்கி விடுகிறோம். அகத்தை பற்றி எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. சரிங்க, அறிவால எங்களுக்கு அறிய முடியாது. சரி, அப்படி அகத்தை அகத்துல அகத்தை பற்றி நாங்க சிந்திக்கவே தேவையில்லை. புறத்து வார தோட்டங்கள்ல புறத்துக்கு தேவையானதை நாங்கள் எடுத்து செய்து போட்டு மற்றதை விடு. நாங்கள் இப்ப அகத்துல அகத்துக்கு வர்ணனை செய்ய தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். இது சரியா ஐயா? சரிதாங்க, அகத்துக்கு நீங்க போகவே தேவையில்லை. அது என்ன, உங்களுக்கு என்ன உணர்வு வந்தாலும் உங்களுக்கு தெரியாம இருக்காது, எல்லாமே தெரியும். நாமளும் அகத்துல தான் இருக்கோம், இந்த நான்கிற அறிவும் அகத்துல தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனா அது புறத்துக்கு தான் பயன்படுத்தணுமே தவிர அகத்தையே அகத்தை கொண்டு அகத்தை கொண்டு அகத்தையே நிர்வாகம் பண்ணக்கூடாது. அதுதான், அது வந்து நம்ம அதை பத்தி சிந்திக்கவே தேவையில்லை. அதை வந்து இந்த உணர்வு எல்லாம் நல்ல உணர்வு, இந்த எண்ணங்கள்லாம் நல்ல எண்ணங்கள், இது மோசமான எண்ணங்கள் அப்படின்னு அங்க பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை வருத்தத்துன்னு விடுபண்ணு நீங்க வந்து முயற்சி பண்ண தேவையில்லை. எவ்வளவு தூரம் நீங்க முயற்சி பண்றீங்களோ அவ்வளவு தூரம் நீங்க வருத்தமா தான் இருப்பீங்க. இந்த உணர்வும் உணர்வும் ஒன்னாதான் இருக்கலாம், அதனாலதான் வந்து அங்க போராட்டம் வந்து அது சுய முரண்பாடா மாறுது. உணர்வும் உணர்வாகணும், என்ன சொன்னீங்க, ரெண்டுமே வந்து ஒரு ஒரு காயினின் இரண்டு பக்கம் மாறிங்க. அது ஒரு உணர்வு வருது, அந்த உணர்வு வந்ததை நம்ம எப்ப ஐடென்டிஃபை பண்றோமோ அப்ப நம்ம உணர்பவனா மாறிடுறோம். அந்த உணர்பவனுக்கு புறத்துலதான் வேலை இருக்கே தவிர அந்த உணர்வை நிர்வாகம் செய்யும் வேலை எதுவுமே இல்லை. கணேஷ் அவங்க வந்திருக்காங்க. ஐயா நான் அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க பேசுங்க. நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. கணேஷ் ஜி கே அட்மிட். ஓகே ஐயா பேசுங்க. நம்ம மனசு பத்தி நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கு, எந்த குழப்பமும் இல்ல. அகம்புறம் பத்தி நல்லா புரியுது. இப்ப சமீபத்துல உங்ககிட்ட இருந்து ஒரு மூணு புக்கு நான் புரிஞ்சுக்க முடியுது. நம்ம வெளியில வேலை இருக்கும்போது மனசை கண்டுக்காம இருக்கவும் முடியுது, ஆனா நம்ம வேலை இல்லாம சும்மா இருக்கும் போதோ படுத்திருக்கும் போதோ அந்த மனசுல ஓட்டம் வந்துட்டே இருக்கு.
தடுக்க முடியுமா? அது என்ன என்னாச்சு மாதிரி சிந்திக்கிறதுனாலும் மனவட்டம் வந்துகிட்டே இருக்கு. அது நம்ம இயக்கத்தை தடைப்படுற மாதிரி. நீங்க அப்படி வந்து அது நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்விதான். ஏன் நீங்க கார் ஓட்டுறீங்க, கார் ஓட்டும் போது நமக்கு பார்த்தீங்கன்னா ரியர் வியூ மிரர் மேல ஒன்று இல்ல, நான் அது சொல்ல வரல. நான் சொல்றது என்ன அப்படின்னா, வேலை செய்யும் போது நம்ம மனசை கண்டுக்கிறதே இல்லை. மனசு எல்லாம் ஓட்டம் வந்தாலும் அதை கண்டுக்கிறதுல விட்டுறோம். வெறும் வேலையெல்லாம் சும்மா இருக்கும்போதோ, வெளிப்புறது ரெண்டு வேலையெல்லாம் சும்மா இருக்கும் போதோ, அதுல சும்மா நைட்டு படுக்கக்கூடிய டைம்ல அந்த எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு. நமக்கு வெளியே வேலை இல்ல, ஆனா நம்ம சும்மா தான் உட்காந்துருக்கிறோம். வர்றது நம்ம தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போட்டோம், வந்துட்டு போட்டோம். அது சம்பந்தமா வேலை இருந்தா பண்ண போறோம், இல்லைன்னா வந்தா வந்துட்டு போட்டோம். உங்களுக்கு தெரியுதா தெரிஞ்சுட்டு போட்டோம். இது உதாரணத்தோட சொல்றேன் பாருங்களேன். இப்ப நீங்க வந்து ஒரு கண்ணாடி முன்னாடி நிக்கிறீங்க, கண்ணாடி ஒரு உங்களுக்கு ஒரு 10 அடி தூரத்துல கண்ணாடி இருக்கு. நீங்க அதுக்கு எதிர்ப்புற 10 அடி தூரத்துல வந்து உட்காந்து எழுதிட்டு இருக்கிறீங்க, ஒரு டேபிள்ல எழுதிட்டு இருக்கிறீங்க. நிமிந்து பாக்குறீங்க, கண்ணாடியில உங்க உருவம் தெரியுது. அந்த கண்ணாடில பார்க்கும்போதுதான் தெரியுது, ஏதோ தலைமையில ஒரு ஏதோ ஒரு அழுக்கு இருக்கிற மாதிரி பார்த்தா தெரியுது. நீங்க அந்த அழுக்கு வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க, அதை ரிமூவ் பண்ணிட்டீங்க. இப்ப உங்களுக்கு வேலை முடிஞ்சு மட்டும் எழுத ஆரம்பிச்சிட்டீங்க, எழுதி முடிச்சிட்டீங்க, சும்மா உட்காந்துருக்கிறீங்க, உங்களுக்கு வேலை இல்லை. பட் கண்ணாடி பாக்குறீங்க, உங்க உருவம் தெரியுது. அந்த உருவத்துக்கு நீங்க ஏதாவது செய்யணுமா? வேலை இருந்தா அந்த உருவத்தை பார்த்து சரி பண்ணிக்கிறோம். வேலை இல்லைங்கும் போது தெரிஞ்சாலும் தெரிஞ்சுட்டு போட்டோம். நம்ம அதை கண்டுக்காம விடுறதுதானே, தெரிஞ்சாலும் சரி, கண்டுட்டாலும் சரி, கண்டுக்காம விட்டாலும் சரி, நம்ம அதை வந்து நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு வெளியே வேலை இருக்குதோ இல்லையோ ரெண்டாவது, மனசுல வரக்கூடிய எண்ணங்களோ உணர்வுகளோ நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. வந்தா வந்துட்டு போட்டோம், அது பாத்துட்டு இருக்கிறதுனா பாத்துட்டு இருங்க, இல்ல வந்து சும்மா சும்மா சாதாரணமா உட்காந்துருக்கீங்களா உட்காந்துருங்க. அதனாலே புரிஞ்சிக்க முடியும், என்னால புரிஞ்சிக்க முடியாத எண்ணங்கள்லாம் ஒரு நீக்கு முடியுமா இருக்கான் வந்து போகும் அப்படின்னு. ஓகே, ஆனா அது அதிகமா தான் வந்துட்டு இருக்க தவிர அது ஐயா மனசோட அது வந்து தூண்டிக்கிட்டே இருக்கிறது தான் அதனுடைய இயல்பு. அது வந்து நேச்சர் எடுத்துங்க. நம்ம வந்து அது அது சரி பண்ண வேண்டிய வேலையே நமக்கு கிடையாது. நமக்கு வேலை இல்லைன்னா வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ரைட்ஸ் நமக்கு கிடையாது. வேலை இருந்தாலும் எல்லாம் அது காமிச்சுட்டு தான் இருக்கும். நீங்க வேலை இருந்தா வெளி வேலையை பார்க்க போறீங்க, இல்லைன்னா நீங்க சாதாரணமா உட்காந்துருக்க வேண்டியதுதான். டிவி பாருங்க, எதுவும் பண்ண, அது எப்படி வேணா காமிச்சுட்டு போட்டோம். நீங்க வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது நம்ம அதை. அதனால நீ அது வர்றதுதான் இயல்பே. நம்ம வந்து அது எப்படி இருந்தாலும் ஓகே. எப்படி நம்ம கண்ணாடி நமக்கு வேலை இல்லைன்னாலும் கண்ணாடி நம்ம பிரதிபலிச்சுட்டு தான் இருக்கோம். மனம்ங்கிறது கண்ணாடி மாதிரி தான், அது எதையோ ஒரு பிரதிபலிப்பு காமிச்சுட்டு தான் இருக்கும். நம்ம அதை கண்டுக்க தேவை, அவ்வளவுதான். எனக்கு இந்த சந்தர்ப்பத்துல உங்க எல்லாத்துக்கிட்டையும் இன்னொரு ஒரு கேள்வி ஒண்ணு, இது பொருத்தமான கேள்வியா இருக்கும், இங்க உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. அது என்ன கேள்வி அப்படின்னா, ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் மனதளவில் ஒரு ஒற்றுமை உண்டு, அது என்ன? யாருக்காவது தெரியுமா? நாம ஏற்கனவே ஒண்ணு பார்த்திருக்கோம், ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் கூட பேசியிருக்கோம். இங்க வந்து ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு, அது என்ன? இதுக்கு பதில் கிடைச்சிட்டாவே இப்ப இவர் கணேஷ் ஐயா கேட்ட கேள்விக்கு நான் பதில் கிடைச்சு. இதுக்கு பதில் தெரியறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. பாஸ்கர் ஐயா வந்திருக்காங்க, ஐயா வாங்க, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஐயா, ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் ரெண்டு பேருக்கும் உணர்வுகள் தானா எழும்பினே தானா தோண்டி தானா மறைஞ்சுக்கினே இருக்குங்க ஐயா. அதை ஹேண்டில் பண்றதுதான் ரெண்டு பேருக்கு வித்தியாசங்க. இவரு அதை ஹேண்டில் பண்ண மாட்டாரு, உணர்வு ஞானி அஞ்ஞானி அதை ஹேண்டில் பண்ணி அதை நிர்வாக மன்றத்துக்கு முயற்சி பண்ணுவது, இது அவங்க அது வித்தியாசங்க. ஒற்றுமை வந்து ரெண்டு பேருக்கும் உணர்வுகள் தோன்றி மறைஞ்சு கொண்டே இருக்குங்க. அருமை அருமை, ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் ரெண்டு பேருக்குமே மனம் ஒரே மாதிரிதான், புற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எல்லா உணர்வுகளும் வரும். ஒரு பாதிப்படைஞ்சா அந்த பாதிப்பு உள்ள பிரதிபலிக்கும், ஒரு பிரச்சனை வந்தா உள்ள பிரதிபலிக்கும். எல்லாத்துக்கும் மனசு ஒரே மாதிரிதான் இருக்கும்.
அறிவு இங்க வந்து தடையா இருக்கும். எங்க அஞ்ஞானி வந்து இப்படி வரக்கூடாதுன்னு உள்ள போராடுவாரு, ஞானிக்கு அந்த போராட்டம் இருக்காது அவ்வளவுதான். தவிர ரெண்டு பேருடைய மனமும் ஒரே மாதிரிதான் செய்யும். அறிவு தான் இங்க குறுக்கிடாது, இங்க குறுக்கிடும், அவ்வளவுதான் வித்தியாசம். ரொம்ப அழகா சொன்னீங்க. அதனால நமக்கு வேலை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி மனசு ஒரே மாதிரிதான் இயங்கிட்டு இருக்கு. நமக்கு எப்படி இருந்தாலுமே நமக்கு அங்க வேலை இல்லைங்கிறது தான் நமக்கு கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஓகேங்க, உங்களை நான் மீட் பண்ணிடுறேங்க. கனகராஜ் வந்திருக்காங்க ஐயா, உங்களை அன்மிட் பண்ணிருக்கேன், நீங்க அன்மிட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ. ஆ வணக்கம், சொல்லுங்க. ஏ வணக்கம்யா. வணக்கம்யா. ஏ இப்ப மனசு இயங்குறது நமக்கு நல்லா தெரியுது. அறிவும் செயல்பட்டுதான் இருக்குது. இல்ல எது எது மனசு எது அறிவுங்கிறது எப்படியா கண்டுபிடிக்கிறது, எது எதை எடுத்து போராடக்கூடாது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப நீங்க இருக்கிறீங்கன்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல உங்களுக்கு? ஆமா தெரியுது. நீ எது சரி எது தப்புன்னு ஒண்ணு வச்சிருக்கீங்கல்ல புறத்துல? ஆமா ஆமாங்கய்யா, அதுதான் அறிவு. அப்ப அறிவு சொல்லுங்கய்யா. அல்ல அறிவு எப்படிதான் செயல்படுது? அறிவு அறிவும் தாட்டு மூலமா தான் செயல்படுதா? அறிவும் தாட்டு மூலமா தான் செயல்படுது. அந்த அறிவு தான் முடிவெடுக்கக்கூடியதா இருக்கிறது அறிவு தான் இருக்கு. முடிவு எப்படி எடுக்குது? முடிவுங்க அறிவு தாட்டுங்கிறத விட திங்கிங்னு சொல்றது பொருத்தமா இருக்கு. இப்ப உங்களுக்கு வந்து நீங்க வந்து நீங்க முடிவு பண்றீங்க, உங்களுக்கு தாட்டு வருது ட்ரெயின்ல போலாம் அப்படின்னு வருது தாட்டு, இன்னொரு தாட்டு பஸ்ல போலாம் அப்படின்னு வருது, இன்னொரு தாட்டு யாரு கார் கூட கடன் வாங்கி போயிடலாமா அப்படின்னு வருது, இது மூணு தாட்டு வருது. நீங்க இது வந்து எது போனா பரவாயில்லன்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்களா? அதுல புத்தி, உங்க புத்தி தான் முடிவு எடுக்குது. அதுதான் மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு நான்கு வகையா மனதினுடைய செயல்பாட்டை வச்சு நம்ம வேதத்துல பிரிச்சு வச்சிருக்காங்க. மனம்ங்கிறது எல்லாத்தையும் காட்டும், அதில் ஒன்றை தேர்ந்தெடுப்பதுதான் புத்தி, அதுதான் அறிவு. அதனால நீங்க தான் முடிவு எடுக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாம நீங்க முடிவு எடுத்துன்னு சொல்ல முடியாது. இப்ப அகத்துல நான் சும்மாதான் இருக்கனா இல்லையாங்கிறது எப்படியே கண்டுபிடிக்கிறது? அகத்துல சும்மாதான் உங்க அறிவு சும்மா இருந்தா சும்மா இருக்கும் தெரியும் உங்களுக்கு. நீங்க அதாவது இல்ல இல்ல இதெல்லாம் வரலாம் அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நீங்க அதை வந்து ஏதாவது மாத்திரத்துக்கு முயற்சி பண்றீங்கன்னா சும்மா இல்லைன்னு அர்த்தம். இது தேவை இது தேவை இது பிடிக்குது பிடிக்கலன்னு சொல்றது வந்து அறிவு தான் சொல்லுது. நீங்க வந்து அதாவது வந்து ஒரு ஒரு சூழ்நிலையில புற வேலையை செய்யறதுக்கு உங்களுக்கு வரக்கூடிய எண்ணத்தை நீங்க எடுத்து நீங்க வந்து அந்த எண்ணத்தை அப்ளை பண்ணி நீங்க வந்து வேலையை செய்யலாம். ஆனா அந்த எண்ணத்தையே மாத்துவேன், இந்த எண்ணம் வேணும் அந்த எண்ணம் தான் வேணும், இந்த உணர்வு வரக்கூடாது, நான் எப்பயும் மனசு அமைதியா வச்சுக்குவேன், நான் எப்பயும் கோவப்படாமலே இருப்ப நீங்க போராடுறதுதான் நீங்க வந்து அதை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி. அது வந்து நேச்சர்னு எடுத்துட்டு நமக்கு அங்க எந்த ஒரு பொறுப்பு எடுக்காம இருந்தா சும்மா இருக்கிற மாதிரி. பொறுப்பு எடுக்காம சும்மா இருக்கிறோம். அப்ப பொறுப்பு எடுக்கல, அப்ப ஒரு வேலை செய்யறப்ப அந்த எண்ணத்தை எடுக்கிறப்ப பொறுப்பு எடுக்கிறோம்ல. நீங்க அகத்துக்காக எடுக்கிறீங்களா புறத்துக்காக எடுக்கிறீங்களா? அந்த பயம் சம்பந்தமான புற சூழ்நிலைக்கான காரணிய வந்து நீ எப்படி நிவர்த்தி பண்றதுன்னு யோசனை பண்ணலாம். பயத்தை நிர்வாகம் பண்ணக்கூடாது, அதுதான் முக்கியம். அந்த தாட் எடுத்துட்டு ஆமா கண்டிப்பா போறது கரெக்ட் சொல்லி முடிவு எடுத்து போலாம். நீங்க புறம் சம்பந்தப்பட்டதுக்கு தான் முடிவு எடுக்க போறீங்க.
அகத்த நிர்வாகம் பண்றதுக்கு அங்க வேலையே இல்ல, அது முடிவு எடுக்க தேவையில்ல, எந்த வேலையுமே அங்க இல்ல. சரிங்க கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. மைதின் கனி வந்திருக்காங்க சிங்கப்பூர். ஐயா உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன், வாங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். தாட் அண்ட் திங்கிங் இருக்குல்ல சார்? ஆமா, தாட் அதுவா வருது, திங்கிங் நம்ம வேலை அப்படின்னு சொல்றீங்க, கரெக்டுங்களா? ஆமா, இந்த தாட் அண்ட் திங்கிங்ல நம்ம தாட் வந்துகிட்டே இருக்கு, நம்ம அறியாம திங்கிங்லயே போயிடுறோம். சரி, இப்ப சவாரி பண்ண வேண்டாம், தாட் வருதுன்னா அதுல ஏறி சவாரி பண்ண கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுன்னா ஓகே, செகண்ட் டைம் தேர்ட் டைம் அது மாதிரி கண்டினியூஸா வந்துட்டு இருக்கும் போது நம்ம பழைய மாதிரி அதுல சவாரி பண்ணி போய்கிட்டே இருக்கோம் சார். அது எப்ப இறங்குறதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. உதாரணத்துக்கு ஒரு வேலை நம்ம கையில எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அந்த வேலை செய்யும் போது கூட பேக்ரவுண்ட்ல வந்து சில எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது, சில உணர்ச்சிகள் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. நம்ம செயலை கவனிக்கிறத விட பேக்ரவுண்ட் வரக்கூடிய அந்த எண்ணங்களுக்கு நம்ம அதுல சவாரி பண்ணிடுறோம் நம்மள அறியாமலே. நல்ல செயல் வந்து நம்ம செயலுக்குள்ள இன்வால்வ் ஆகுறது கொஞ்சம் கம்மியாகுது. நம்ம எதுவும் பண்ண முடியாது தெரிஞ்சு போச்சு, இருந்தாலும் ஏன் பேக்ரவுண்ட்ல இந்த மாதிரி அந்த உணர்ச்சிகள் எண்ணங்கள் அது நம்மளுக்கு சப்போர்ட்டா வருதா, இல்ல நம்ம அந்த செயலை கெடுக்கிறதுக்கு வருதா, அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு சார். எப்படி சார் நம்ம மேனேஜ் பண்ண முடியாது, என்ன புரிஞ்சுக்கிற வேண்டிய என்ன புரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி கேக்குறேன் சார். ஓகே ஓகேங்க ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா புதுசா ஒரு வேலை செய்யணும்னு வச்சுங்களேன், கண்டிப்பா அப்படி வந்து வராது. உங்க கவனம் வேலையில் இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வேற தாட் வராது. பட் ரெகுலரான வேலை வந்து ஒரு அணிச்சு செயலா செய்யக்கூடிய ஒரு வேலையா இருக்குன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வேலையே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக நடந்துட்டு இருக்குது அந்த வேலை. அப்போ தாட்டு வேற எத்தனையோ தாட்டு வரும், அந்த தாட்டு கூட வந்தால் வந்துட்டு போட்டும். நீங்கள் அது சம்மந்தமாக வேலை இருந்தால் அது அது திங்க் பண்ணுங்க, இல்லைன்னா அதுக்கும் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஒன்று, நீங்கள் முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, நம்மளை தாட்டு வருது, நம்மளை அறியாமையே நம்ம வந்து திங்கிங் வந்து சவாரி பண்ணிட்டேன் என்ன பண்ணுறதுன்ட்டு. உங்களை அறியாமல் வரக்கூடிய திங்கிங்க்கு பேர் தாட்டு தான். தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, உங்களை அறியாம வருது, நான் அதோட ஏறி சவாரி அந்த தாட்டோட சவாரி பண்ணுதுன்னா அதுவும் தாட்டு தான். எப்போ நமக்கு தெரியுதோ தெரிஞ்ச விட்டு வில்ஃபுல்லாக நீங்கள் திங்க் பண்ணாதான் அது திங்கிங். உங்களை அறியாம திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது தாட், தாட்டோட சேர்ந்தது தான் அது. அதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண தேவை. ஆல்ரெடி உள்ள பேட்டர்ன் படி அது வந்துகிட்டு இருக்கு, கரெக்டுங்களா? ஆமா ஆமா ஆமா. எப்படி அப்படிங்கறத நீங்க கேக்குறீங்க, கரெக்ட் கரெக்ட்டுங்களா? தாட்ல இருந்து விடுபறதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண தேவையில்ல, பட் திங்கிங்ல இருந்து விடுபறது எப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறீங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், ஒரு தாம்பாளத்துல தண்ணி ரொம்பி இருக்கு ஃபுல்லா, எங்கேயோ இருந்து ஒரு கல் விழுது, அதுல வந்து அலை அலையா வருது, இந்த அலையை சேவ் பண்றது நம்ம ஏதாவது பண்ணுமா? இது நாம ஒன்றும் இல்ல, எங்கயோ இருந்து ஒரு இலை உழுவுது, இல்ல எங்கயோ இருந்து ஒரு துகள் உழுவுது, உடனே அலை தோன்றுறது, அந்த அலையை நம்ம சரி பண்ண தேவையில்லை. நாம அந்த அலையை கொண்டு வரல, நம்ம சரி பண்ண தேவையில்லை.
இது வந்து தாட்டுக்கு வச்சுக்கோங்க. அடுத்து திங்கிங், அந்த தாம்பாளத்துல இருக்கிற தண்ணியில உங்க விரலால உங்க பேர் எழுதி சொல்றேன், நீங்க எழுதுறீங்க மைதீன் அப்படின்னு எழுதுறீங்க, அதனால ஒரு அலை ஏற்படுது. இந்த அலைய நீங்க தானே எழுதுனீங்க, உங்களால தான் வந்துச்சு, இதை நீங்க சரி பண்ணுமா? தேவையில்ல. திங்கிங்க்கும் நீ ஒண்ணும் பண்ண தேவை. ஆனா கண்டினியூஸா வர்ற மாதிரி தெரியுது, ஒரு படம் ஓடுற மாதிரி, ஒரு மூவி பாக்குற மாதிரி, த்ரீ ஹவர்ஸ் மூவி ஓடுற மாதிரி நம்ம மைண்ட்லயும். உதாரணத்துக்கு சொல்றேன்னா, இப்போ ஏதாவது ஃபுட்பால் அல்லது கிரிக்கெட் அப்படின்னு ஒரு வேர்ட்ஸோ இல்லை ஏதோ ஒன்று பார்த்துட்டோம், ஒன்றும் கேட்டுட்டோம்னா சச்சின் டெண்டுல்கர்ல இருந்து கபில்தேவ் வரையா எல்லாமே அவ்வளவு ஓடுது, யார் யார் என்னென்ன பண்ணாங்கிறது கண்டினியூஸா வந்துகிட்டு இருக்கு. முக்கியத்துவம் குடுக்காட்டா கூட சில விஷயங்கள் நம்ம அன்கண்ட்ரோலா போய்கிட்டு இருக்கு சார். ஹலோ, கேக்குது? நீங்க சொன்னதெல்லாம் புரியுது. ஆனா இப்போ முன்னாடி நான் வந்து ஒரு பத்து நாள் ஒரு தாட்ல சவாரி பண்ணனா, இப்ப வந்து ஒரு ஒன் ஹவர்ல இறங்கிடுறேன், இறங்கல அதை அப்படி விட்டு அது போயிருது. அது முடிவு எடுத்தா போயிருது சார். என்னன்னா, செயல நோக்கி ஒரு முடிவு எடுக்கணும். இந்த தாட்டுக்கும் நம்ம செயலுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா, இருக்குன்னா சரி கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லணும், இல்லைன்னா இது தேவையில்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா முடிவுக்கு வந்து கொஞ்சம் கட்டுப்படுற மாதிரி தெரியும் சார். முடிவுனா செயலை நோக்கி, நான் தாட்டை நோக்கி சொல்ல வரல, இந்த செயலுக்கு இந்த தாட்டு தேவையா, சும்மா வருதுன்னா வரட்டும், நம்ம ஒன்றும் அது இது தேவையில்லாத தாட்டு அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டோம், அந்த முடிவு எடுத்தனா கொஞ்சம் அது உடனே கம்மி ஆகிற மாதிரி தோணுது சார். கரெக்ட் கரெக்ட் ஐயா. இன்னொரு விஷயம், புனிவு எடுத்துட்டு ஒரு செயல் பக்கம் போறீங்க இல்ல, இன்னொரு விஷயம், காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குறவர்களும் நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போறவர்களும் நீங்க இருக்கிறீங்கிற நினைப்பு இருக்கா இல்லையா? ஆமா, உணர்வு இருக்கு. கரெக்ட், அதெல்லாம் தாட்டு தான். அப்ப தாட்டு இல்லாத நேரமே கிடையாது. தாட்டு இல்லாம எங்க போவோம்? தாட்டு இருக்கு, தாட்டு தான் நான் இருக்கிறேங்கிற உணர்வையும் காட்டுது. ஓ, உணர்வு உணர்வு வந்து தாட்டு வழியா தான் வெளிப்படுதுங்கிறீங்க. ஆமா, உணர்வு உணர்வு வந்து உங்களுக்கு தெரியுதுனாவே அது தாட்டு தான். இல்ல, உணர்வு நினைவு இல்லாம உணர்வு இருக்க முடியுமா? நினைவு இல்லாம வெறும் உணர்வா இருக்கும், அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணும் போது அது வந்து நினைவா மாறிடும். இல்ல, எனக்கு என்னன்னா, நம்ம நினைவு பகுதியோட தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். எனக்கு நினைவு, நினைவுங்கிறது அது இருந்துட்டு போட்டோம், அத நான் எதுவும் சொல்ல வரல, ஆனா உணர்வு நிலையில இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் சார். அந்த நினைவு இல்ல, உணர்வு மட்டுமே கூட இருக்கலாம். உணர்வு உணர்வை பத்தி உணர்வு உங்களுக்கு வந்திருக்குதுன்னு நீங்க உணரும் போது அந்த தாட்டு வந்துருதாங்க. இல்ல, இப்ப நானும் ஒரு உணர்வு இருக்கு ஐயா சொன்னாங்களா, அந்த உணர்வை மட்டும் கவனிச்சா தாட்டு வரமாட்டேங்குது சார், அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது. இல்லைங்க, நான்கிறது கவனிக்கிறீங்கல்ல. ஆமா, அதுவே ஒரு தாட்டு தாங்க. அது தாட்டு தான் சார், ஆனா மத்த தாட்டு மாதிரி அது ஓட மாட்டேங்குது. ஆமா, ஓடாது. நீங்க ஒரு இடத்துல குவிக்கிறீங்கல்ல, உங்க கவனத்தை குவிக்கிறீங்கல்ல. ஆமா ஆமா ஆமா, அதனால ஓடாது. இதுக்கு முன்னாடி 50 தாட்டு வந்ததுன்னா இந்த நானை கவனிக்கும் போது தாட்டு கம்மியா இருக்கு, நல்லா ஃபீல் பண்ண முடியுது. சரி சரி, நல்லது. உண்மையிலேயே அந்த ஒரு நிர்விகற்ப தியானம்ங்கிறது தான் நீங்க சொல்றது, இந்த நானை கவனிக்கிறது. அது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லானது, ரொம்ப நேரம் பண்ணக்கூடாதுன்னு கூட சொல்லுவாங்க. பட் அதுதான் வந்து பல அமானுஷ்யங்களுக்கு வந்து அடித்தளமா இருக்கக்கூடிய தியானம். அது தியானம் சொல்றாங்க. தியானம் வந்து பண்ணும்போது உங்களுக்கு அந்த எவ்வளவு நேரம் ஆச்சுங்கிறதே தெரியாத அளவு கூட அதுல போயிடுது. ஆமா சார், ஆமா சார், ஆமா சார். தாட்டு கம்மியாறது ஃபீல் பண்ண முடியுது சார், தாட்டே கம்மியான தாட்டு வர்ற மாதிரி ஃபீல் பண்ண முடியுது.
பண்ணுங்க. ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க, வந்தா எனக்கு என்ன, அது எப்படி வேணா வருதுங்கிற முடிவுக்கு வந்து அது ரொம்ப முக்கியமானது. அதுதான் மெயின் 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 டாபிக். அதான் நான் இப்ப எது சொல்றேன்னா, ஏதோ ஒரு வேலை டென்ஷன்ல உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா நீங்க தாராளமா பண்ணுங்க. நான் செயலுக்கு தான் சொல்றேன் சார், செயலுக்கு தான் சொல்றேன். செயலை நம்ம சரி பண்றதுக்கு, செயலை இதை விட நம்ம பெட்டரா பண்றதுக்குள்ள இதுதான் சொல்றேன். நம்ம நம்ம மனசை சரி பண்ண முடியாது, செயலுக்கு ஒரு அடித்தளமா இதை அமையறதுக்காண்டி சொல்ல வேற ஒண்ணு இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றி சார். புறச்செயல்கள் நம்ம செஞ்சிட்டு இருக்கும் போது அகத்துல வந்து எண்ணங்கள் ஓடிக்கிட்டேதான் இருந்துட்டு இருக்குதுங்க. என்னதான் நம்ம அதை கண்டுக்காம விட்டாலும் அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்குது. புறச்செயல்லையுமே நம்ம செஞ்சுக்கிட்டேதான் இருக்கிறோம். சரிங்க, இப்போ நடத்தல் நடக்கும்போது நடந்துகிட்டு இருக்கிறோம், ஆனா எண்ணங்கள் ஓடிக்கிட்டேதான் இருக்குது. அதே மாதிரி சாப்பிடும் பொழுதும் குளிக்கும் பொழுதும் நம்ம புறச்செயல ஈடுபட்டுட்டே தான் இருக்கிறோம், ஆனா எண்ணங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. இது என்ன விடுதலை உணர்வுங்களா என்னன்னு தெரியும். ஒரு எண்ணம் இல்லைங்க, ஓடி பிரபாகமா ஓடிக்கிட்டே தான் இருக்கு. வேற முக்கியத்துவம் ஒரு நிலை இருந்துகிட்டேதான் இருக்கு. கொஞ்ச நேரம் இருக்கு, மறுபடியும் அது அங்கேயே போயிருதுங்க, அந்த பிரபாகத்துல போய் கலந்துக்குது. கண்டிப்பா அதுவும் தப்பு கிடையாது. சரிங்க, ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு இம்பார்ட்டன் உங்களுக்கு கவனம் வந்துடும் பக்காவா. இது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இது சாப்பிடுறது நடக்கிறது இதெல்லாம் வந்து இது கவனமா செய்யணுங்கிற வேலை இல்லை, அதனால உங்களுக்கு உள்ள வந்து தாட் வருது. ஒரு மிக மிக கவனமா செய்ய வேண்டிய வேலை, அதுல கவனம் இல்லைன்னா நமக்கு ஒரு ஆபத்து வரும்னு நினைச்சு வச்சிங்களேன், அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்க கவனம் வந்து முக்கியத்துவம், அப்ப எந்த தாட்டுமே வராது, நீங்க உங்க வேலையில மட்டும்தான் இருப்பீங்க. அது தேவைக்கு தகுந்த மாதிரி அது உங்களுக்கு சப்போர்ட்டா மாறிடும். அதனால நம்ம வந்து ரொம்ப அவேர்னஸா இருக்கணும் அப்படின்லாம் பார்க்க தேவையில்லை. நீங்க இயல்பா இருந்தா போதும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா அது மாதிரி மாறிக்கணும். ஓகேங்க. அடுத்து பாண்டியன் வந்திருக்காங்க ஐயா, உங்களை நான் அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? இதே ஓஷோ அவருங்க வந்து எண்ணங்களை கவனிங்கன்னு சொல்றாரு. சரி, அப்படி கவனிச்ச பாத்தீங்கன்னா அது காணாம தான் போகுது. கவனம் ஃபுல்லா அந்த எண்ணத்திலேயே செலுத்தும் போது அதை கண்டினியூவா பண்ண முடியல. அதே மாதிரிதான் இந்த செயல்படும், அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் ஏற்படுது. கண்டிப்பா புரியுது. ஆனா நீங்க இந்த கவனித்தல் ஒரு வேலை கூட தேவையில்லைங்கிறதான் நம்ம சொல்றோம். இல்ல, ஐயாவுடைய புரிதல் கூட நமக்கு இடையில கொஞ்சம் கேப் ஆகுற மாதிரிதான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்க, ஓகே, புரியல உங்க பதில். ஐயாவுடைய புரிதல் கேப் ஆகுதுன்னா புரியலீங்க. அதாவது இந்த புரிதல் அது எண்ணங்கள்ல வந்து வந்துட்டு தான் இருக்கும், நம்ம கையில எடுக்க கூடாது அப்படின்றத தாட் அண்ட் திங்கிங் நம்ம மைண்ட்ல இருந்தாலும் நம்மளும் மீறிய சில டைம் திங்கிங் போயிருதுங்க. அதான் நம்மள மீறி போறதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை, அதையும் ஓகே எடுத்துக்க வேண்டியதுதான். அதுக்கு குற்றவுணர்வு கொள்ள தேவையில்லை. ஏன்னா வந்து உங்க அன்கான்சியஸா தானே போகுது அது. அதனால வந்து அதையும் நீங்க வந்து தப்பாடுது, அதுவும் தாட்டு தான். அதுவும் தாட்டு தான். தெரியும் போது மட்டும்தான் நம்மளால விடுபடவே முடியும். சரிங்க சார். தெரியும் போது விடுபட்டா போதும். இது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த அந்த தெரியறதுங்கிறது கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா ஷார்ட் டைமா இருக்கும், சீக்கிரம் சீக்கிரம் தெரிய ஆரம்பிச்சிடும். சரிங்க. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஒரு அரை மணி நேரம் ஆகும், அப்புறம் 20 நிமிஷம் ஆகும், அப்புறம் 5 நிமிஷம் ஆகும், அப்படியே குறைஞ்சி அது தனித்தனியே ஷார்ப்னஸ் கொண்டு போய்கிட்டே இருக்கும். அதுக்கு கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கணுங்கிற முயற்சி கூட தேவையில்லை. சரிங்க சார். ஓகே, ரொம்ப நன்றிங்க சார். நன்றிங்க.
கேள்வி கேட்க விரும்புறவங்க இல்லது ஏதாவது கருத்து சொல்ல விரும்புறவங்க தாராளமா நீங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. லோகநாதன் ஐயா. ஐயா ஒரு கருத்துங்க. சொல்லுங்க. நீங்க சொல்றது ரொம்ப அற்புதம்ங்க. இந்த உங்களுடைய தனிப்பட்ட முறையில நீங்க உங்களுடைய பேச்சுக்கள்ல கொடுக்கற உதாரணங்கள்ல அது அப்படியே கடைபிடிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்குதுங்க. அந்த வகையில நீங்க இந்த லைட்டு அடிக்கிறது திருப்பி பாருங்கன்னு சொன்னது ஒரு முறை நீங்க அத உதாரணம் காமிச்சிருந்தீங்க. அதே அப்புறம் இன்னொன்னு வந்து டக்குன்னு வரமாட்டேங்குது. அப்புறம் நிறைய உதாரணங்கள் உங்களுடைய பேச்சுகள்ல வர்றதெல்லாமே அப்படியே அப்ளை பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அருமையா இருக்குதுங்க. அப்புறம் இன்னொரு கருத்து என்னன்னா, இந்த மகாத்மா காந்தி வந்து ஒரு நிகழ்வுங்க, இந்த சத்தியாகிரகத்துல உப்பு சரிய சத்தியாகிரகத்துல போகும்போது போலீஸ்கார் நின்று அடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஈவன் ரைசிங் யுவர் ஹேண்ட்ஸ் இஸ் அகெயின்ஸ்ட் சத்தியாகிரகம் அப்படின்னாரு. அதான் வந்து அகத்துல இவன் அடிக்கிறான், நம்ம கைய தூக்கணும் அப்படின்னு புறச்செயல்ல வர்றது கூட அவரு வந்து அதைய புறத்துல அதை கொண்டு போகாதீங்க அப்படின்னாரு. அப்படின்னா வன்முறை வெளிப்படுது அந்த கை மூலமா அப்படின்னு. அந்த வகையில பார்க்கும்போது அது ஒரு அதுவுமே ஒரு ஞான நிலைக்கு அவரு மக்களை இட்டு சென்றாருன்னு தான் தோணுதுங்க. அந்த பொறுத்து போறது என்னங்க எதிரானதுன்னு சொன்னாரு. அந்த வகையில பாக்கும்போது இது ஒரு ஞான விடுதலைக்கு அவரு இட்டு சென்றது. ஆட்டோமேட்டிக்கா இது தொடர்ந்து நடந்துகிட்டேதான் இருக்குது. ஆனா ஐயாவுடைய கருத்துக்கள் இப்ப வந்த பிறகுதான் அது சிறப்பா வெளிப்படுதுங்க எல்லாத்துக்கும். நாங்கெல்லாம் சாதாரண மனிதர்களா இருக்கிறவங்களும் அதை கடைபிடிக்க முடியுதுங்க. கண்டிப்பா எல்லாருடைய பிறப்பு இயல்புமே விடுதலைதான். நம்மளுடைய பர்த் ரைட்ஸ் இருக்குதுல்ல. ஆமா, அதனால வந்து எல்லாருக்கும் உரியதுதான் இது. ஆமா, ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க கணேஷ் ஐயா. உங்களை நான் அன்மிட் பண்ணிருக்கேன், நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இந்த இன்னைக்கு கொடுத்த தலைப்பை விட்டு வேற தலைப்பு, ஐயா கொடுத்த தலைப்புல ஒரு கேள்வி கேட்கலாம். கேட்கலாம், கேட்கலாம். ஐயா புத்தகம் படிச்சுல கர்மாவை பத்தி பேசிருக்காங்க. சரி, எனக்கு என்னமோ அந்த கர்மா வந்து ஒரு கற்பனையான தோட்டமா தெரியுது, அதை எப்படி நான் ஜீர்ணிக்க எனக்கு புரியுது. கர்மா மறுபிறவி, அடுத்த பிறவி, முற்பிறவி எல்லாம் சொல்றாங்க, அதை என்னால ஒத்துக்க முடியல. இது வந்து நிரூபிக்கவும் முடியாது, அதனால நீங்க அதை நீங்க உங்களுக்கு ஏற்புடையதா இல்லைனா நீங்க விட்டுறலாம். பொதுவா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் இத்தனை வேறுபாடு மனித குலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒருத்தன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான், ஒருத்தன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கான், இவ்வளவு வேறுபாடு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படிங்கும்போதுதான் அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து அது சரியா இருக்குமோ அப்படிங்கிற யோசனை வருது. இல்ல, அந்த மறுபிறவிங்கிறத ஐயா நம்புறாங்களா? ஐயா வந்து வேதங்கள் சொல்றதால ஐயாவும் நம்புறாங்க. உணர்ந்து நம்பல, உணர்ந்து நம்பல, நிரூபிக்கவும் வேதங்கள்ல கருத்து அது வந்து ஐயா வந்து ஏற்புடையதா இருக்குது அப்படிங்கிறாங்க. அது அந்த ஒரு தெளிவு எனக்கு வேண்டியது. ஓகே, இப்ப ஒண்ணு இல்லைங்க. இப்ப வந்து ஒரே தகப்பனுக்கு இரட்டை குழந்தை பிறந்தா கூட ரெண்டுமே பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் வெவ்வேறு கேரக்டர்ல இருக்காங்க. ஆமா, ஏன் இயற்கையில் இப்படி படைச்சிருக்கு? அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய உண்மை உங்களுக்கு புரியும். இல்ல, அதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் நம்ம அறிவியல் பூர்வமா உணர முடியுது. அந்த முற்பிறவிய நான் அடுத்த பிறவி அப்படிங்கறத மனசு ஒத்துக்கல. ஒருவேளை ஐயா நம்புறாங்களோ அப்படின்ட்டு எனக்கு. இல்ல ஐயானா உணர்ந்த ஐயா நம்பல. ஐயா வந்து முற்பிறவிய ஒரு ஞாபகம் இல்ல, அடுத்த பிறவி இதுதானே ஐயா வந்து கஷ்ட பண்ணல, அப்படிலாம் பண்ணல.
கர்மா தியரிய வந்து வேதங்கள் சொல்றதுனால அது எப்படிதான் ஐயா எடுத்துக்கிறேன். நீங்க உங்க பண்ணல இந்த ஆகாமிய கர்ம புக் படிச்சீங்களா? அந்த புக்கு நான் வாசிக்கல. அந்த ஒரு புக்கை வந்து இப்போ கர்ம வினையில இருந்து விட்டு விடுவது எப்பாருன்னு அந்த புக் இருக்கு. நீங்க ஒரு தடவை ஒரு வாசிச்சு பாருங்க. சரி, அந்த வாசிச்சதுக்கு அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சில விஷயங்கள். சமீபத்தில் எனக்கு ஒரு மூணு புக் அனுப்பியிருந்தீங்க விக்ரமசிங்க அப்புறம் ஊருக்கு. ஓகே, கொஞ்சம் இந்த ஒரு புக்கு நான் அனுப்புறேன், அட்ரஸ் கொடுங்கய்யா. கர்ம வினைகள் இருந்து விடுபடுவது எவ்வாறுங்கிற நூல் அனுப்புறேன், ஒரு தடவை வாசிச்சிருங்க. சரி, அதுக்கப்புறம் நம்ம வந்து பேசலாங்க கண்டிப்பா. தேங்க்யூ. ஓகே, தன்ராஜ் ஐயா நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா எனக்கு பாத்தீங்கன்னா உங்களை பாத்துட்டு இருக்கேன். ஓகேங்கய்யா, உங்களோட இமேஜ் தெரியுது. சரி, சில நேரத்துல பாத்தீங்கன்னா உங்க இமேஜ் அப்படியே எனக்கு வந்து அந்த செவத்துல வந்து அப்படியே தெரியுது, எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படியே. சரி, இது ப்ராப்ளமா இல்ல நல்ல விஷயமா? இது இது வந்து நேச்சருங்க. எனக்கு அப்படிதான், என்னன்னா ஒரு கண் வந்து அது கேப்சர் பண்ணிது இல்ல, அதெல்லாம் பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்டா இருக்கு. பிளாக்ல என் உருவம் தெரியுது, பளிச்சுன்னு தெரியும் போது அதை நீங்க பாத்துட்டு கண்ணை மூடிட்டீங்கன்னா அந்த இமேஜ் உள்ள இருக்கும்ல, பார்க்கும்போது நெகட்டிவா தெரியும். நீங்க வால்ல பாத்தீங்க நெகட்டிவா தெரியும், நெகட்டிவா அதே மாதிரி தெரியும், நெகட்டிவா தெரியும். இது நேச்சர் தாங்க. அதே மாதிரி இப்ப கர்மா தியரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடலை வச்சுதான் நம்ம கர்மா பண்றோம் அப்படின்ற போது, உடல் இருந்தா கர்மா இருக்கும் அப்படிதான் அப்படின்ற போது நமக்கு கர்மா தியரி கரெக்டா இருக்கு ஐயா சொல்றோம். ஆமா, உடல் உடல் இருந்தாதான் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆனாதான் நம்ம இன்ப துன்பம் உணர்வுகள் எல்லாமே, ஸ்தூல உடல், சூக்கும உடல், காரண உடல் அப்படின்னு இருக்கு. இது என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஸ்தூல உடல் இருந்தாதான் நம்மளால அனுபவமே நமக்கு வந்து இன்ப துன்ப அனுபவங்கள் ஏற்படுறது இந்த ஸ்தூல உடல் தான். சூக்கும உடல்ங்கிறது நம்முடைய நினைவு பகுதி, எண்ணங்களுடைய தொகுப்பு. காரண உடல் அப்படிங்கிறது வந்து இயல்பு. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த காரண உடல் தான் அடுத்த பிறவி எடுக்குது. அடுத்த பிறவி எடுக்கும் போது இந்த சூக்கும் உடல் வந்து மறைஞ்சிடும், நினைவுகள் யாருக்குமே இருக்காது. அதனால இந்த ஸ்தூல உடல் எடுத்தாதான் நாம வந்து இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிச்சோம். நன்றி. ஓகே, பாண்டியன் ஐயா உங்களை நான் அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம் ஐயா. பாண்டியன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ. வணக்கம், வணக்கம், சொல்லுங்க. ஞானத்தை ஐயா வந்து ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காரு. ஏன் மக்கள் மத்தியில இது இன்னும் அந்த அளவுக்கு ஏன் தெரியலன்றது எனக்கு புரியலீங்க ஐயா. ஆனா இவ்வளவு எளிமையா கொடுத்துருக்காரு, இது இயல்பான விஷயம்தான். இது எல்லாமே எல்லா ஞானிகளும் இதைதான் சுட்டி காட்டுறாங்க, வேற வேற விதமா சுட்டி காட்டுறாங்க. இத ஐயா அனுபவிச்சு உணர்ந்து இதுதான் உண்மைன்றது வெளிப்படையா அழகா சொல்லியிருக்காரு. ஆனா இத வந்து என்ன நம்மளை விட சீனியர் இந்த 60 ஏஜ் அந்த ஞானம் அடைஞ்சவங்க கூட இதை பத்தி யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண முன் வரல, இது ஏன்னு கேக்குறேன். இல்ல, பொதுவா வந்து மக்கள் அதிகம் போய் சேராது, இதை தேடுறவங்களே ரொம்ப கம்மி தானே. ஆனா ஞானம்தான் வந்து மனிதனாக வாழ்றதுக்கு அடிப்படை தகுதியே ஞானம்தான். இது இது தேவைன்னு உணர்ந்தவங்களே ரொம்ப கம்மியா இருக்காங்களே. இருக்காங்க, அப்படி உணர்ந்தவங்க பார்த்தனா கூட நம்ம சைடு ஏன் இந்த அளவுக்கு கம்மியா தான் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுவேன். இல்ல இல்ல, இது என்னன்னு கேட்டீங்கன்னா, யாருக்குமே வந்து இன்பத்தின் மேல ஒரு மயக்கம் இருக்கு. புற உலகத்துல, புற உலகத்துல சொல்றீங்க. ஆமா ஆமா, இது துன்பம் வந்தாதான் இந்த விடுதலைக்கே வந்து வழி வகுக்குது. துன்பம் வந்தாதான் ஞானத்தை தேடி வருவாங்கன்னு சொல்ல வரீங்க. ஆமா, அது வரைக்கும் புறத்துல போராடிட்டு அகத்திலயும் போராடிட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் தேவைன்றப்பதான் இந்த ஸ்டெப்புக்கு வருவாங்கன்னு சொல்றீங்க. கண்டிப்பா கண்டிப்பா, இன்பத்துல மயங்கி இருக்கும் போது இது தேவையப்படாது. அதுதான் ஐயா கூட சொல்லுவாங்க, துன்பம் ஒருத்தனை புத்தனாக்கும், இன்பம் ஒருத்தனை பித்தனாக்கும். இன்பத்திலேயே ரொம்ப லயிச்சு போயிட்டா நம்ம வந்து பித்தனாதான் மாறுவோம். ஆமாங்க, நல்லது கெட்டது தெரியாது, விடுதலை கொடுக்கும். ஆமாங்க, நன்றிங்க சார், உங்களுடைய சேவைக்கு என்ன மனமார்ந்த நன்றி சார். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எவ்வளவு உங்களுக்கு எவ்வளவு பிசினஸ் இருந்தாலும், எவ்வளவு தொழில் இருந்தாலும்,
நீங்க வந்து மக்கள் நம்மள மாதிரி ஆகணும், ஐயா மாதிரி ஆகணும், சந்தோஷமா வாங்கணும்ன்ற ஒரு இது வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னே தெரியல, மிகப்பெரிய ஒரு லட்சியம் சொல்லலாம். ஒரு விஷயம் என்னன்னா, இவ்வளவு எளிமைப்படுத்தி கொடுத்துட்டாரு, எளிமையா வந்து கிடைச்சதை வந்து நம்ம தவற விட்டுற கூடாதுங்கிறது தான், வேற ஒண்ணும் இல்ல. புரிஞ்சுட்டாங்கன்னா நம்ம ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பா கிடைக்கும். இது வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். என் சார்பில் நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா வந்து இதை ஏத்துக்கிறவங்க கம்மியா தான் இருக்காங்க. ஆனா நான் சொல்றேன், வருவாங்க. அதாவது இந்த தேர்தல் இருக்கிறவங்களே வந்து கோடிக்கணக்கில் இருக்காங்க அந்த உலகத்துல. இன்னொன்று இருக்கிறதே தெரியாம இருக்காங்கல்ல. ஆமாங்க, எளிமையா ஐயா கொடுக்கறாரு தெரிஞ்சா கண்டிப்பா வந்துருவாங்க. இன்னும் தெரியாம இருக்கிறாங்க. மூலமா இருக்கிறவங்க மூலமா மத்தவங்களுக்கு தெரியும். கண்டிப்பா நாங்களும் எக்ஸ்பிளைன் பண்றோம். ஆனா அதை ஏத்துக்கிறவங்க தான் ஏத்துக்கிறாங்க. சிலர் வந்து அது ஒரு நகைச்சுவை ஏத்துட்டு போயிடுறாங்க. என்ன தாட் அண்ட் திங்கிங், இதை வச்சே நம்ம வந்து லைஃப் சூப்பரா பண்ணலாம்ன்றது நமக்கு புரியுது சார். அகம்புறம் தாட் அண்ட் திங்கிங் இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். இதை வந்து யாரும் எந்த வெளிப்படையாவும் எந்த ஞானியும் சொல்லன்றதான் நான் சொல்லுவேன். ஐயாவுக்கு அப்புறம் ஐயா தான் இப்ப எளிமைப்படுத்திருக்காங்க இந்த அளவுக்கு. ஆமா, சாதாரணமா அதை சொல்லியிருக்காருங்க, சூப்பரா சொல்லி. என்ன சொல்லணும், ஐயா எளிமைப்படுத்திருக்காங்கன்னு சொல்றத விட உண்மை வந்து எப்பயும் எளிமையா தான் இருக்கு. எளிமையா தாங்க எளிமையா, அதுக்காகதான் பிரச்சனை. ஆமா, மத்தவங்க எல்லா ஞானிகளும் அந்த உண்மையை வந்து சஸ்பென்ஸா வச்சுட்டு ஒரு மாயாவே வெளிப்படுத்திட்டாங்க. அப்படிதான் எனக்கு தோணுது. சொல்ல தெரியல, பட் இன்னொன்னு என்ன, உண்மை எப்ப எளிமையா தான் இருக்கு. இதை விட புதிய அணுகுமுறை அப்படின்னு சொல்றத விட சரியான அணுகுமுறைன்னு சொல்றதுதான் நான் சொல்லுவேன். சேவைக்கு மிகவும் நன்றி சார். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. உலகம் கண்டிப்பா நம்மளை பின்பற்றுன்ற ஒரு நாள் கண்டிப்பா வரும் சார். வரும் கண்டிப்பா வரும். அதை எதிர்நோக்கியே பயணம் செய்வோம் சார். கண்டிப்பா செய்வீங்க, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா நடக்கும். ஒரு முடிவோட நீங்களும் வந்து இத பத்தி சொல்லிருக்கீங்க. நம்ம டைம் ஆயிடுச்சு, நிறைவு பண்ற டைம் வந்துருச்சு. ஓகே, சந்தோஷம் சார். உங்களுடைய வாழ்த்துக்கு, உங்களுடைய நன்றிக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க சார், தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம் ஜீவமணி சார், நான் பேசணும். பேசலாம் சார், வாங்க. இப்ப ஐயா பாண்டியன் ஐயா பேசினாங்க. இப்போ இங்க வந்து ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கலாம் அப்படின்னு கண்டிப்பா இருக்கேன். ஐயாவுடைய ஆடியோஸ் வந்து நம்ம கிட்ட நிறைய இருக்கு. அத வந்து மக்களுக்கு எடுத்துட்டு போகணும். அதாவது நம்ம எல்லா ஆடியோஸும் ஒரு இடத்துல லோட் பண்ணிடுவோம். அதுல வந்து இப்போ பாண்டியன் ஐயாப்பா சொன்னாங்க இல்லையா, எனக்கு ஹெல்ப் பண்ணணும் மாதிரி இருக்கு அப்படின்னு, அதை கேட்டு பார்த்துட்டு இந்த ஆடியோவில் இந்த பகுதி நல்லா இருக்கு, மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஹெல்ப் பண்ண வந்தாலே நாங்க அதை எடுத்த ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். கண்டிப்பா அது கூடிய சீக்கிரத்துல, அது ஆங்கிலத்துல வந்து ஏறத்தாழ ஒரு 200 ஆடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்லயும் அந்த மாதிரி அப்லோட் பண்ணியாச்சுன்னா அது யாரு ஹெல்ப் பண்ண முடியுமோ அவங்க அதை ஆடியோவை கேட்டு இந்த பகுதி நல்லா இருக்கு, கேள்வி பதில், ஒவ்வொரு ஆடியோவிலையும் கேள்வி பதில் இருக்கும், கேள்விகள் இது இது ரொம்ப நல்லா இருக்கு மக்களுக்கு எடுத்து செல்லணும் அப்படின்னா நம்ம யூடியூப்ல போட்டு விட்டுறலாம். அந்த ஹெல்ப்பே ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். கண்டிப்பா. நான் இப்ப இங்க வந்து இங்க கலந்துட்டவங்க எல்லாத்துக்குமே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நீங்க எத்தனையோ ஒரு ஆடியோக்கள் ஐயா வந்து கேக்குறீங்க, உங்களுக்கு வந்து இந்த இந்த இடத்துல இது பேசுறது எனக்கு ரொம்ப வந்து கிளிக் ஆயிருக்கு, எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு, என் புரிதலுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நீங்க நினைக்கிறத நீங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நம்ம அதை மட்டும் கூட கட் பண்ணி நம்ம யூடியூப்ல போடலாம். மத்தவங்களுக்கு அது உதவியா இருக்கும். அதனால நீங்க எல்லாருமே இந்த ஒரு பணியை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நம்முடைய டெலகிராம்ல இருக்கு ஐயா, டெலகிராம் தாங்க இருக்கு ஐயா. டெலகிராம்ல ஆங்கிலத்துல லோட் பண்ணிருக்கேன், தமிழ்ல லோட் பண்ணுவேன், மேபி ஒரு வாரத்துல அதுவும் ஆயிடும். ஓகே ஐயா, ஓகே ஐயா. அது யாரும் கேட்கலாம், யார் வேணாலும் கேட்கலாம், கேட்டு இது எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு மக்களுக்கு எடுத்து செல்லலாம் அப்படின்னு சொன்னியாச்சுன்னா
நம்ம வந்து இமிடியேட்டா கட் பண்ணிடலாம். அப்ப ஒரே ஆள் வந்து எல்லாம் படிச்சு இது பண்ணணும்னா டைம் ஆகுது. நிறைய பேர் படிச்சு சஜஸ்ட் பண்ணாங்க, நம்ம சீக்கிரம் கொண்டு போகலாம். அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஒன்லி பிகாஸ் ஆஃப் யூடியூப் வீடியோஸ் கேட்டு அது இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா இன்னும் இருக்கிறத இன்னும் போட்டோம்னா இன்னும் நிறைய மக்களுக்கு போய் சேரும். ஒவ்வொரு வீடியோ ஒரு மணி நேரத்துக்கு மேல இருக்கு, முழுசா பாக்குறப்ப எல்லாமே தவிர்த்துட்டு போயிடுவாங்க. எந்த பகுதி உங்களுக்கு ரொம்ப இந்த கேள்விக்கான பதில் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த புரிதலுக்கு ரொம்ப உதவியா இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் பாபுலால் ஐயா அதை கட் பண்ணி அதை மட்டும் யூடியூப்ல போடும்போது எல்லாத்துக்கும் ஒரு பயனுள்ளதா இருக்கும். நல்ல ஐடியாங்க, அது கண்டிப்பா பண்ணுவோம். அதனால இங்க வந்திருக்கவங்களுடைய எல்லாத்துக்குமே ஒரு வேண்டுகோள், நீங்க பார்த்த கேட்ட ஐயாவினுடைய வீடியோக்கள்ல கருத்துக்கள்ல எது உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கும் அதை நீங்க சொன்னீங்கன்னா நம்ம அதை மட்டும் எடிட் பண்ணி நம்ம யூடியூப்ல போடலாம். அதனால அந்த ஒரு பணியை நீங்க வந்து நீங்க கேட்பதோடு சேர்ந்து அதையும் சேர்த்து பண்ணி குடிச்சுன்னா அது எல்லாத்துக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ஓகேங்க பாபுலையா, வேற ஏதாவது சொல்லுமா? ஒண்ணும் இல்ல, அவங்க இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்ல போட்டா கூட போதும். போதும் போதும், அவங்க எந்த குரூப்ல இருக்கீங்களோ அந்த குரூப்ல அதை பத்தி போட்டீங்கன்னா நம்ம அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம மைதீன் சொல்ல விரும்புறாரு, நான் அவருக்கு அட்மிட் பண்றேன். மைதீன் நீங்க சொல்லுங்க சார். அந்த டெஸ்டிமோனி மாதிரி போட்டா கரெக்டா இருக்கும் சார், ஒருத்தனுடைய லைஃப் வந்து நான் இந்த அளவுக்கு இருந்தேன் இப்படி மாறிட்டேன் அப்படிங்கறது அந்த மாதிரி போட்டா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் நினைக்கிறேன் சார். கண்டிப்பா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம். ஆமா, அந்த மாதிரி போட்டா கொஞ்சம் சூப்பரா இருக்கும். அதுவும் பண்ணலாம். பாவலையா அது கூட நம்ம ஒரு தொகுத்து போடலாம் இல்லையா? ஆ அது போடலாம், அதுவும் போடலாம். தனியா ஒரு அதுக்குமே ஒரு சேனலை ஓபன் பண்ணி ஒரு பிளேலிஸ்டை ஓபன் பண்ணி அனுபவங்களே போடலாம். நன்றி. நீங்க